வணக்கம். மீடியா சபனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. வறட்சியின் காரணமாக கர்நாடக வனங்களை நாடும் வன விலங்குகள். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டது. இதனால் வனப்பகுதியில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டு வன விலங்குகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டைப் போலவே வனப்பகுதிகளில் இந்த ஆண்டும் வறட்சி நிலவுகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் வேகமாக குறைந்து வருகிறது. ஆனாலும் ஒரு சில பகுதிகளில் வன விலங்குகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. பொருட்கள் காய்ந்து வருகின்றன. இதனால் தண்ணீர் இல்லாத பகுதிகளில் உள்ள தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி தெப்பக்காடு பகுதியில் உள்ள தொட்டிகளில் தண்ணீர் ஊற்றப்பட்டு வருகிறது. மேலும் வனப்பகுதியில் உள்ள மணல் சாலை, வட்ட சாலைகளில் உள்ள தொட்டிகளில் தினந்தோறும் தண்ணீர் இருப்பு குறித்து கண்காணிக்கப்படுகிறது. ஆனாலும் மழை இல்லாத காரணத்தால் உணவு குடிநீர் பற்றாக்குறையால் வன விலங்குகள் கர்நாடக வனப்பகுதிக்கு குடிபெயர்ந்து வருகின்றன. மழை பெய்து பசுமை திரும்பியதும் இவை மீண்டும் தமிழக வனப்பகுதிக்கு வந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீடியா சபன் செய்திகளுக்காக ஊட்டியிலிருந்து வெங்கடேஷ். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணையதளத்தில்